டக்குனு முடிச்சிருவா. அது நீங்க சொல்லக்கூடாது சார். சார் நீங்க பாரத் சிங் பண்ற இடத்துல தான் நீங்க பாருட்டு இங்க பாரத் வாரா டக்குனு முடிச்சிருவா. தேவைதான், எல்லாருக்கும் சோறு தேவைதான். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இளையதள நண்பர்கள், பிஆர்ஓ புவன் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே உங்களை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த பதாசுரன் டீம் தான் போய் சேரும். இந்த கைத்தட்டல்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும் அந்த நாள் வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு அது கண்டிப்பாக அது நடக்கும். முதலில் எனது இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்காக அப்படின்னாக்கா படத்துல நடிக்க வச்சிருக்காருல, ஹீரோயின் பக்கத்துல உட்கார வச்சிருக்காருவா. ரொம்ப நன்றி சார். அது கூட ஒண்ணும் இல்ல கண்ணா, ரெண்டு நாட்டு பின்னா சார், ரொம்ப நன்றி. அப்புறம் மேடம் பேசும்போது சொன்னாங்க, ஹீரோயின் இந்த மாதிரி என் பேர் வந்து வாய்க்குல நிலையில தாராட்சி அப்படின்றது ராகரவி சார் சொன்னாங்க. வாய்க்குல நிலை எனக்கு நல்லா நிலையுமா, தாராட்சி 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 நல்லா நிலையுதா. அப்புறம் இன்னொன்று மோகன்ஜி சாருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். அது எதுக்குனாக்கா இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே ஒரு சின்ன சீன் நடிச்சிருந்தவங்கள கூட ட்ரெய்லரில் யூஸ் பண்ணியிருக்கா. இது வரைக்கும் நான் பார்த்த ட்ரெய்லரில் இது வரைக்கும் அந்த பெரிய கேரக்டர் பண்ணவங்கள மட்டும்தான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கீங்க சார், மிக்க நன்றி மிக்க நன்றி. இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, என் வீட்டு முன்னாடி ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறப்போ ஒரு கொத்தனார் வேலை செஞ்சார் ஒருத்தர், அவர் வந்து கூத்து கட்டுறவரா, இது நிகழ்ச்சியோடு தான் சொல்கிறது. அவர் வந்து கூத்து கட்டுறவரா, வேலை இல்லாததுனால கொத்தனார் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அவர் வந்து சொன்னாரு, நான் பிரகாசுரன் படத்துல வந்து நடிச்சிருக்கேன் சார், ட்ரெய்லர்ல என்னோட இதுவும் முகமும் தெரியுது அப்படின்னு. இதுதான் சார், இதுதான் டைரக்டர். பெரிய ஹீரோ நம்ம பெரிய ஃபைட் மாஸ்டர் பெரிய ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் ட்ரெய்லர்ல போட்டு வருவாங்க. என்ன மாதிரி சின்ன பையனையும் சில்லற பையனையும் வரலாற்று பையனையும் வரல் விட்டு ஆற்ற பையனையும் ட்ரெய்லர்ல போட்டுக்கீங்களா, மிக்க நன்றி மிக்க நன்றி. அப்புறம் இன்னொரு உண்மை ஒன்று சொல்லுவாங்க சார், சொல்லலாமா நான் சொல்ல இருந்தாலும் சொல்கிறேன். டைரக்டர் மோகன்ஜி அவர்களுக்கு ரெண்டு சம்சாரம், அது நிறையா பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஒரு சம்சாரம் அதை உட்காந்துருக்காங்க, இன்னொரு சம்சாரம் யாருன்னா அது வந்து படத்தோட மேனேஜர் முருகன் அவர்கள் வந்திருக்காரான்னு தெரியல. உண்மையிலே மோகன் சார், இப்போ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இப்போ நான் உங்களை செக் பண்ணியிருப்பேன், நீ உண்மையிலேயே ஆனா இல்லை பின்னா இல்லை ஆப்ரேஷன் எதுவும் பண்ணி வந்திருக்கானு. ஏன்னா சிரிக்காதீங்க, சிந்திக்கணும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தனால இப்போ பொதுவாக வீட்டில் வந்து மனைவி தான் வந்து ஏன்னா இது கொஞ்சம் ஊற்றிக்கிங்க, தலைக்கு எண்ணெய் வைங்க, போத்திக்கிங்க, சாப்பிடுங்க, குளிங்க அப்படின்னு ஒரு அன்பாக வந்து செய்வாங்க இல்லையா. ஆனால் இந்த மேனேஜர் முருகன் அவர்கள் என்ன பண்ணாரு, இவர் பக்கத்துலேயே நின்றுட்டு சார் ஜூஸ் குடிச்சிட்டிங்களா அப்படின்னா, சாப்பிட போகும்போது சார் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் சாப்பிட்டு சொல்லுவார், சார் அந்த கார குழம்பு நல்லா இருக்கு, எப்போ அவர் கார குழம்பு ஊற்று பார்க்குங்க. நான் வந்து நினச்சேன், ஓஹோ இவர் வந்து படத்துக்கு ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், நிறைய மேனேஜர்ஸ் படத்தை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முருகன் சார் அவர்கள் டைரக்டர் மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் மூணாவது படமா நாலாவது படமா ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா சார், அவர் முருகன் சார். அதனால வாழ்த்துக்கள், அதாவது அந்த இரண்டாவது மனைவிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நானும் நிறையா ஃபங்க்ஷன் போயிருக்கேன், அதில் வந்து கோ டைரக்டர்லாம் பேச விட்டு நான் பார்த்ததே இல்லை. இங்கே குண்டிய சரியார் வேறு ஏன் துணையாயிச்சா, கோடாட்டெல்லாம் பேசிட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் கோடாட்டை முருகன் சாரும் பேசிட்டு இருக்காங்க, காரணம் அவர் ஸ்பாட்ல காமிச்ச அந்த இன்வால்மெண்ட் தான். இப்போ அந்த நாலு பேருக்கு வாழ்த்து பேர் என்ன. அப்புறம் சீரியஸாக வந்துடுவோம், ஏன்னா இந்த படத்தில் வந்து சில உண்மை சம்பவங்கள் தான் அந்த படத்தில் வந்து, இது பிரகாசுரன் படத்தில் வந்து இயக்குனர் அவர்கள் தோல் உரிச்சு காட்டிருக்காரு. நாட்டில் நடக்கும் அவலங்களை இன்னல்களை அக்கிரமங்களை தோல் உரிச்சு காமிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து. நீங்கள் கேட்கலாம், தோல் உரிக்கிறாங்க ட்ரெயிலில் பார்க்கும்போது கூட நைட்டியை உரிக்கிறதும் இதை உரிக்கிறதான பார்க்காட்டுறாங்க. அந்த கமெண்ட்ல கேட்பீங்க, அந்த பச்சை சட்டக்கார சிரிக்கும் போதே தெரியுது. நீங்கள் படம் பாருங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்தில் சாங் இருக்கு, சாங் சிஎஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, நட்டி சார் இருக்காரு, இல்லை இல்லை மிரட்டல் செல்வம் மாற்ற மாற்ற வரும் சொல்லுங்களா.
கை காட்டுங்க, கை காட்டுங்க. அதாவது தங்கத்துல நிறைய நகை போட்டிருந்தா அவர் வரிசை சொல்லுவான், அரை இல்லாமா சார் கை கொடுங்க. வெள்ளியில நிறைய போட்டிருந்தா அது நம்ம பேருந்தா சார் வரைஞ்சா சார் என்ன பேச கூப்பிட்டு பின்னாடி கொஞ்சம் சொன்னீங்கன்னா போது பேசுறது சரி போதும்தான் நினைக்கிறேன். ஹீரோயின் உங்க பேர் சொல்லலாம் பார்த்தா டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உண்மைதான். அப்புறம் அவங்க இந்த படத்துல நடிப்பே இருக்கு செல்வராக சார் நடிச்சிருக்காங்க. நான் வந்து பார்க்கும்போது நினைச்சேன் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு. இவர் பால் மட்டும் குடிக்கும் பாரு, பால் பண்ணையே குடிப்பாரு போல. இப்போ சாங் பார்க்கும்போதும் தெரிஞ்சது சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ 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 சிவாய. அந்த பாட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே மண்டல மசிலாம் நட்டுக்குது. அவர் ஆடுறத பார்க்கும்போது நானே நினைச்சேன் இவரு இவரை போய் கதாநாயகனா சூஸ் பண்ணிருக்காரு, அப்ப டான்ஸ் எல்லாம் அப்படி ஆடுவார்னு. ஆனால் எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு சார், சூப்பர். ஏன்னா இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு கேரக்டரால மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க மற்ற ஹீரோ போட்டுனாங்க சார் ரெடியா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு பந்தாயம் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்கீங்க சார். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார், வணங்குகிற தப்பு தப்பு எஸ்டிஆரின் பத்து தலை எஸ்டிஆரின் பத்து தலை பதாசுரம் பத்து தலை கண்டிப்பாக இது நடக்கும். அப்புறம் சார் வந்து சொன்னாங்க தேனப்பன் சாரு இது வந்து மாஃபியா கும்பல் மாஃபியா கும்பல் சார். உண்மையிலே மாஃபியா கும்பல் தான் சார். நிறைய டேரக்டர் என்ன பயன்படுத்தவே மாட்டாங்க மாஃபியா கும்பல். நிறைய தயாரிப்பாளர் என்ன பயன்படுத்துறதே இல்லை மாஃபியா கும்பல். என்ன எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு தான் பயன்படுத்துறாங்க. தப்பு. சரி நான் ஜாஸ்தி பேசினாக்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போதும் சார், சார் நிறுத்துங்க சார். அவங்க சொல்லுங்க நான் அவங்க கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய விலை அளவில் வெற்றி பெறும். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அனைவரும் சாப்பிட்டு போவோம்.